இங்க பாருங்க, நல்லா கிட்ட வந்து என்னோட ரோஸ் இருக்கிறார். தண்ணி நிற்கிற இடம் இருக்குது, அது கங்கால வீடு இருக்குது, அங்கெல்லாம் அவங்களாம் வளர்க்குறாங்க. மீன் சாப்பிடணும் இருந்தால் அந்த குளத்து குளத்து மீன் சாப்பிடணும் இருந்தால் குளத்தில் வந்து பிடிக்கலாம். இல்லாட்டி ஓடுது ஓடுது, என்ன கண்டுட்டு ஓடுது. மற்றது இல்லாட்டி உங்களை சைட்டில் போனால் இது லேசன் நினைக்கிறேன். இதால் போவோம். அப்புறம் பார்த்து ஒரு இடத்துல நின்று தப்பான்னு போய்க்கொண்டு லைனில் போய் கொண்டு இருக்குது. அந்த குளத்துக்கு கிட்ட போய் பார்ப்போம், அதெல்லாம் நிற்கும் நிறைய பண்டி. கிடைக்குமா? கிடைக்காத கத்துது. இதில் என்ன சீனன்ட்டு சொன்னால் அங்கேயோ மேய்ஞ்சிட்டு வந்து ஃபஸ்ட் இடத்து வந்து நிற்கணும். மற்றெல்லாம் கரப்பு, உங்களுக்குலாம் கரப்பு. இல்லை நான் கிட்ட தான் நிற்கிறேன், உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். நண்பர்களே, உறவுகளே, வணக்கம். பார்த்தீங்கன்னா நான் ராஜகுருவால் நிற்கிறேன். அதாவது என்னுடைய சொந்த இடம், சொந்த ஊர். அதில் பார்த்தீங்கன்றால் ஒரு பண்டி வளர்க்குறாங்க. நாங்களோ ஒரு பாருங்க இந்த போகுது, அதை தான் பார்க்க வந்தேன். ஆனால் தெரியாது இது எங்களை பக்கம் வளர்க்குறது. ஆனால் அந்த என்ன காட்டு ஓடுது, காட்டு பண்டிகை வளர்க்குறாங்க போல இருக்குது. தெரியல என்னென்ன தெரியல. அந்த அங்கே அங்கால் அந்த இந்த இதில் ஒரு இது மாதிரி இருக்குது, தண்ணி நிற்கிற இடம் இருக்குது, அதுக்கு அங்கால் வீடு இருக்குது, அங்கெல்லாம் அவங்களாம் வளர்க்குறாங்க. இங்கால பாருங்க, உங்களை சைட்டில் வந்து ஆக்கல்ற வீடுகள் இருக்குது, அதில் இங்கால ஒரு குளம் ஒன்று இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கேக்க எல்லாம் ஓடி தெரிஞ்ச இடங்கள். இது ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற இடம், குளம் மட்டும் சொல்ல ஒரு சின்ன இடம் தான். ஒரு ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த பண்டி வந்து தான் இருக்குது, இதில் நிற்குது. இந்த இவை இந்த வீட்டுக்காரங்களும் வளர்க்குறாங்க. அங்கால தண்ணி குடிக்க போயிட்டு போகலக்கு நான் அதை உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். இதால் சுற்றி போ, இந்தாலையும் போகலாம் அவங்களோட வீட்டை. மற்றது இல்லாட்டி உங்களை சைட்டில் போனால் இது லேசன் நினைக்கிறேன். இதால் போவோம். ஒரு அழகிய இடம், அழகிய கிராமம். இங்கே வந்து மாடு ஆடு வர வர மிருகங்கள் கோழி அதெல்லாம் வந்து நல்ல புஷ்டியாக நிற்கும். அது நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த நாச்சிக்குடா. இன்னும் மற்ற கடல் உணவுகளுக்கும் பேர் போன இடம். பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்களால், பெரும்பாலும் தெரியாது வெளியில் ஆக்களுக்கு. இருக்கிற கடல் உணவுகள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது வெளி மாவட்டங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு. நான் இப்போ காட்டான பகுதியெல்லாம் போய் கொண்டிருக்கேன். பாருங்க இந்த குளத்துக்குள்ளே மீன் நிற்கிறீங்க. பாருங்க உங்களை சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. விரால் மீன் நிற்குது கடையிலே. இங்கே பாருங்க, இறங்கினாலும் பிடிக்கலாம். நிறைய நிற்குது மீன்கள் பார்த்தீங்களா. மீன் சாப்பிடணும் இருந்தால் இந்த குளத்து மீன் சாப்பிடணும் இருந்தால் குளத்தில் வந்து பிடிக்கலாம். இல்லாட்டில் பக்கத்தில் கடல் இருக்குது, கடலில் போய் பிடிக்கலாம். அப்படி பல வளங்கள் இங்கே இருக்குது. சரி, நாங்கள் பண்டிகை போய் பார்ப்போம். பாருங்க நிறைய மீனிங் போடுது பாருங்க. ஐயோ, நியாயமான மீன் நிற்குது. இங்கே நான் கொஞ்சம் வந்ததாக மாதிரி நிறைய மீன் நிற்குது பார்த்தீங்களா. நிறைய மீன்கள் நிற்கின்றன. நண்பர்களே, பண்டிகை தேடி வந்த நான் பண்டிகையில் காணலியாட்டு பிற பார்த்து ஒரு இடத்துல நின்று தான் இப்பான்னு போய்க்கொண்டு லைனில் போய் கொண்டு இருக்கணும். இங்கே பாருங்க, கத்தி கத்தி கொண்டு சத்தம் கொண்டு போய் கொண்டு இருக்கணும். ஏதாவது பயமாக கிடக்கு, நான் கிட்டத்தான் நிற்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோ கிட்ட நிற்கிறேன்ட்டு.
காட்டு பண்டிகையாக கடுகு ஊரில் ஆக்கள் வளர்க்குற வண்டி வளர்க்குறது இல்லை, நான் ஆக்கள்லாம் வளர்க்குறாங்க. வளர்க்குற வண்டி உதரகடலில் இருக்கிறது, இது கருப்பாக கிடையாது. வரும் இந்த இன்னும் ஒன்று வருங்க, வாங்க சூ பண்ணி காட்டுறேன். இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கிட்டீங்களா வண்டியை கிட்ட கிட்ட? வருது வருது வருது, இது பாருங்க, இது வெட்டுறது. ஆக்களை பிடிச்சி வெட்டி விட்டுரும்பா, இந்த இது பல்லால் செத்துருவாங்களா? கவனமாக இருக்கணும். இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்களுக்கு பாருங்க, ஓடுது ஓடுது, என்ன கண்டு ஓடுது. சரி, அதே மாதிரி அங்கால சைட்ல நிற்குது, நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். நான் இப்போ அங்கால குளத்துக்கிட்ட போகிறோம், நாங்கள் கொஞ்சம் தள்ளி இங்கே காட்டுக்குள்ளே வந்துட்டேன். அந்த குளத்துக்கிட்ட போய் பார்ப்போம். இன்றைக்கு தான் நான் நல்லா க்ளோஸ்அப்பாக கண்ணீர் நின்று இந்த பண்டிகையில் காண்டிருக்கிறேன். நிறைய நிற்குது, ரைட்டு. அதுலேயே கூட்டம் வணிக்குது, நான் அவங்கள வழியாக காட்டுறேன் கொண்டே. இதில் என்ன சீனன்னு சொன்னால், அங்கேயோ மேய்ஞ்சிட்டு வந்து ஃபஸ்ட் இடத்து வந்து நிற்கணும். இறங்கி தள்ளி போறோம், பயமா கிடக்கு. இந்த தாக்குறதுக்கு வர மாதிரி வருது, பயமா கிடக்கு. பாருங்க, நிறைய பண்டி நிக்குது. உன்னடக்கில நின்று இது செய், இங்கே பாருங்க என்ன பின்னால் நிற்குது, பயமா கிடக்குது. கிடைக்குமா? கிடைக்காத கத்துது. ஆ, கிடைக்காத நீங்களா வளர்க்குறீங்க? ஆ, கிட்ட போய் தொடவீங்க, தொட்டு இல்லாமல் பாப்பிய கிடைக்காத. இங்கே பாருங்க, அதுதான் அங்கே இருக்கிறது வெள்ளக்கடலில் நிற்குது, மற்ற எல்லாம் கரப்பு. உங்களுக்குலாம் கரப்பு இல்லாட்டி எல்லாரும் இது என்னடா இது கரப்பு? இதில் சாம்பலில் கிடந்ததா இல்லாட்டெல்லாம் வெள்ளக்கடலில் நின்றதா? எல்லாம் கரப்பா? இது இந்த இது பள்ளியா இருக்கு. ஆ, மட்டெல்லாம் கரப்பு தானா? காட்டில் நின்றதா இல்லையே? காட்டில் நின்ற பண்டிய வளர்க்குறதாமா? ஆ, பாருங்க எப்படி என்னக்கல. நான் கிட்ட தான் நிற்கிறேன், உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். ஆனால் அதை சொல்லாங்க கிடைக்காதான்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பாக நான் வந்துருந்துட்டேன், குந்திட்டேன். இங்கே பாருங்கள், என்னை வந்து பார்த்து கொண்டு நிற்கிறார். கரெக்டாக மூக்கு கொஞ்சம் பாருங்கள் வடிவா, அப்படியே அந்த சும்மா இருக்காது உங்களோட மூக்கு. அதெல்லாம் நான் சாப்பிட்றது மூக்கலையே சாப்பிட்றது. வித்தனைங்களா முதல் முதல் பழத்து வித்தனைங்களா? கணக்கு வித்தனைங்களா? அதோ ஒண்டா வைத்தனிங்க, ஒன்பதுல ஒண்டை வைத்துட்டீங்களா? கிட்ட வந்துட்டு என்ன சாப்பாடு வைக்கிற நீங்க? எல்லாம் சாப்பிடுமே. இங்க பாருங்க, நல்லா கிட்ட வந்து என்ன டைலாக் கேக்குறார். என்ன பயமா இருக்கு பாக்குறக்கு, இங்க அளவு நிக்கணும் கொஞ்சம் பேர். இதுல டெண்டு தான் ஒரு கலர் வித்தியாசமா இருக்குது, கொஞ்சம் வெள்ள ஒயிட் கலர்ல இருக்குது. இது கொஞ்சம் வேற வித்தியாசமான ரோமம், வெள்ளையும் கரப்பும், மற்றெல்லாம் கரப்பு கலர் தான் இருக்கு மோஸ்ட்லி.
என்ன கத்தி கொண்டு பா. ஒரு வண்டி அதுல இன்னும் குண்டி கொண்டு வளர்க்குறாங்க பண்டி. எது தாய் இதுண்ட எல்லாம் குட்டியா? தாய் இந்த தாய் அங்க செத்துட்டா? எப்படி எப்படியா தந்தாங்க? எத்தனை வண்டி வந்தா தந்து வளர்க்குறீங்க வேணுங்க? ஆ 2, 4, 6 எங்க மச்சம் மிச்சவங்கடா? எங்கடா காணல? எங்க காணல? வந்து என்ன பார்த்து ஒன்னிக்கல. இது இப்பவே சாப்பாட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுபட்டு திரிகிறேன். பெட்டிய சைஸ்ல நிற்குது. இது குட்டி குட்டி வண்டி. பாருங்க இந்த ஒரு ஆள் நிற்கிறார், இந்த ஒரு ஆள் நிற்கிறார். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்திருக்கணும். நான் நினைக்கிறேன் இது தாய் போல இருக்கு. இந்த என்ன பண்ணுவாரு? சத்தம் போட ஒன்று போகுது. ஏதோ குண்டி கொண்டு நிற்குது பாப்போம். என்னத்தை குண்டு தெரியாது. என்ன கண்டு என்ன விளம்பி ஓடிடும். பாப்போம் என்ன செய்யுதுங்க. பூந்து போகுது அதுக்குள்ள. என்ன செய்தான் தெரியாம கிடையாது. எனக்கு கிட்ட நான் நிற்கிறேன் கிட்ட பயமாக என்ன செய்வது? பாருங்க இங்கே பக்கத்துல எல்லாம் வீடுகள், ஆக்கள்கிட்ட வீடுகள் இருக்குது. அதுக்கிட்ட தான் இப்போ மேய்து இந்த பாண்டியல். என்ன கண்டார் போல அலர்ட் ஆகிட்டார். ஏதோ கின்றார். என்ன கண்டுட்டார்? என்ன தெரியுதுல்ல. சாப்பிடுறார் குண்டி சாப்பிடுது. பார்ப்போம் வேறு போல ஏதோ மரத்துல வேற சாப்பிடுது.
கிட்ட போக பயமாகறாங்க எனக்கு. இல்லாட்டி உங்களுக்கு நல்லா கிட்ட கொண்டே காட்டும். நான் கிட்ட தான் நான் இப்போ ஒரு எத்தனை 20 மீட்டரும் வராது, ஒரு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன் நான் கிட்ட. நல்லா க்ளோஸாக போக ஏன்னா பயமாகறாங்க, அதான் தள்ளி நிற்கிறேன். என்ன செய்யுதுன்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் வேற தான் இதை பிடிங்க சாப்பிடுது. வேறெண்டால் அதில் என்ன மாதிரி நிற்குது. இதில் வந்து அந்த அந்த எரிக் எரிக் எரிக்கலைன்னா அந்த எரிக்கலம் ஏதோ ஒரு சிறு மரமாக அந்த பூ பூத்து இது செய்த அந்த காய்ச்சி அந்த வெடிச்சு அந்த இது மாதிரி பறக்கும் அந்த மரம் தான் நிற்குது. அதில் வேறு சாப்பிடுது திடீர் என்ன செய்ய வரையில் ஓகே நண்பர்களே, இதுதான் நண்டியான் காணொளி. இதை அப்படியே பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இது ஒரு தடவை ஒரு ஆள் நிற்கிற தலைவராக ஒரு கோலஞ்சேரியில் எல்லாத்தையும் உங்களை வேறு காட்டுவார். இதுதான் இந்த பன்றிகள் பாருங்க. இதை வளர்த்து விற்கிறதுக்காக இறைச்சிக்காக வளர்க்குறாங்க. இறைச்சி தானடா விற்கிறது தானே. ஓகே, இன்னும் ஒரு அழகிய காணொலியில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். இது இந்த நாச்சிக்குடா கிளிநொச்சியில் நாச்சிக்குடா என்ற பகுதியில் வந்து இதை வளர்க்குறாங்க. இது கிளிநொச்சி முழங்காவில் நாச்சிக்குடான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. சரி, நன்றி, வணக்கம்.